அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி வாகன ஓட்டிகளை உஷாராக இருங்கள். ஜனவரி மாதம் 28ஆம் தேதி இன்று முதல் பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் அபராதம் விதிக்கப்பட்டு வராங்க. பல விதிமுறைகள் வாகன ஓட்டிகளுக்கு மாற்றம் செய்யப்பட்டாங்க. அதன்படி என்ன விதிமுறைகள், என்ன மாற்றங்கள் என்பது தற்போது பார்க்கலாம். வீடியோஸ்க்கு படமாக கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு வாகன ஓட்டிகள் பற்றியும் பல விதிமுறைகள் பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் வெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். வாகன ஓட்டிகள் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி என இன்று முதல் பல்வேறு விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமாக சாலை விபத்துகள் ஏற்படுவதாக சொல்லப்படுறாங்க. அதாவது தமிழ்நாடு சாலை விபத்துகள் அதிகமாக ஏற்படும் மாநிலமாக இருப்பதால் அதனை தடுப்பதற்காக போக்குவரத்து விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. தமிழகத்தில் மட்டும்தான் சாலை விபத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருவதாக சொல்லப்படுறாங்க. அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தற்போது புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டாங்க. இதற்கு முக்கிய காரணம் சாலை விதிகளை முறையாக கடைபிடிக்காதன் காரணமாக தற்போது புதிய விதிமுறைகள் மாற்றம் செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டாங்க. இதனால் தற்போது போக்குவரத்து விதிகள் கடுமையாக்கப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அந்த வகையில் கோவையில் புதிய மோட்டார் வாகனம் மசோதாவின்படி தலைக்கவசம் இல்லாமல் வருபவர்களுக்கு ₹1000 வசூலிக்கப்படும் என தற்போது சொல்லப்பட்டாங்க. அதாவது நீங்கள் ஹெல்மெட் அணியாமல் சென்றால் உங்களுக்கு ₹1000 அபராதம் வசூலிக்கப்படும் என தற்போது மோட்டார் வாகன சட்டத்தின்படி ஒரு புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டாங்க. அதே போன்று தலைக்கவசம் அணியாமல் வரும் வாகன ஓட்டிகளுக்கு மோட்டார் வாகன சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்யப்படும் என தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அபராதம் மட்டுமல்லாமல் வாகன ஓட்டிகளுக்கு போக்குவரத்து விதிகள் குறித்து 3 மணி நேரம் விழிப்புணர்வு வகுப்புகள் எடுக்கப்படும் என அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது நீங்கள் ஹெல்மெட் போடாமல் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ₹1000 அபராதம் வசூலிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும். கூடவே உங்களுக்கு 3 மணி நேரம் வகுப்புகள் எடுக்கப்படும் சொல்லப்படுறாங்க. அந்த சாலை விதிமுறைகளை நீங்கள் எப்படி பின்பற்றப்பட வேண்டும், என்னென்ன சாலை விதிமுறைகள் இருக்குது அப்படின்றத 3 மணி நேரம் உங்களுக்கு வகுப்புகள் எடுக்கப்படும்னு தற்போது போக்குவரத்துறை அறிவிக்கப்பட்டாங்க. இதன்படி கட்டாயம் நீங்கள் இன்று முதல் ஹெல்மெட் அணிவது கட்டாயமாக்கப்பட்டாங்க. அதே போன்று வாகன ஓட்டிகளுக்கு இன்னொரு விதிமுறைகளும் கொண்டு வரப்பட்டாங்க. அது என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட நம்பர் பிளேட்டில் இருக்க நம்பரை வந்து எந்த ஃபாண்ட்டில் இருக்கணுமோ அந்த ஃபாண்ட்டில் மட்டும்தான் இருக்கணும். தமிழ்நாடு அரசு எந்த ஃபாண்ட்டில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஃபாண்ட்டை தவிர்த்து நீங்கள் வேறு ஏதாவது பயன்படுத்துகிறீங்கன்னா அதுக்கும் அபராதம் வசூலிக்கப்படும்னு தற்போது வாகன ஓட்டிகளுக்கு புதிய விதிமுறைகள் தமிழக அரசு அறிவிக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.